ஸ்ரீகுருபியோ நம ஹரி ஓம் ஸ்ரீமத் பாகவத ஷிஷ்டஸ்கந்தத்தில் நேற்று தட்சபிரஜேஸ்வரர் நாரதுக்கு நாரதருக்கு கொடுத்த அந்த சாபத்தை பற்றியும் பெரியவரானாலும் கூட அதை தானே ஏற்றுக்கிட்டதையும் பற்றி நாம் நேற்று பார்த்தோம் முந்தின அத்தியாயத்தில் இந்த ரீதியில் பதினோராயிரம் பேரும் சேர்ந்து எல்லோரும் சந்யாசாசிரமம் வந்து ஆனதுக்காக அப்போது அந்த தட்ச பிரஜேஸ்வரர் அறுபது பெண் குழந்தைங்களை பெற்றெடுத்திருக்காருங்க அறுபது பெண் குழந்தைங்கள் பிறந்துதான் அதில் பத்து பேரை யமதர்மராஜருக்கும் பதிமூணு பேரை கஷ்யப்ப ரிஷிகளுக்கும் அப்புறம் காலனுக்கு ரெண்டு பேரையும் அப்புறம் சந்திரனுக்கு இருபத்தேழு பேரையும் ஆங்கிரரசர் அங்கிரரச ரிஷிக்கு கிருஷாஸ்வான் சொல்லி இந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு ரெண்டு பேரையும் மீதி யார் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் கருடனுக்கும் கன்னியாதானம் பண்ணி கொடுத்தாராம் இவங்களுடைய பேரும் இந்த வம்சாவளி என்ன இருக்கோ இந்த ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக அதுதான் சொல்லுறது எவ்வளோ ஸ்லோகத்தில் அப்படின்னா நாற்பத்தி நாலு ஸ்லோகத்தில் இந்த அறுபது பேருக்கு கல்யாணம் பண்ணி எத்தனை குழந்தைங்கள் பிறந்தாங்களோ அந்த வம்சாவளியை பற்றி சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க இங்கே அதில் பானு லம்பா ககுப் ஜாமி விஸ்வாஸ் ஆத்யா மருத்துவத்தை வசு முகூர்த்தா சங்கல்பா தர்மம் சங்கல்பா அப்படின்னு சொல்லி அந்த தர்மனுக்கு யம தர்ம பத்து பேர் கொடுத்தாங்க இல்லையா இவங்க இத்தனை பேரையும் அப்புறம் பானோஸ்து வேத ரிஷபா பானுன்னு சொல்லக்கூடிய தன்னை தன்னுடைய பெண்ணை யமதர்ம ரேவாக்கு என்ன கொடுத்துருந்தாரோ அவங்க வேத ரிஷபன்னு பிறந்தான் அப்போ இந்திரசேனன் ஒருத்த இந்திரசேனன் ஒரு குழந்தை வித்யோதாசில் லம்பாயாக லம்பான் ரெண்டாவது பொண்ணுக்கு வித்யோதன்னு ஒரு பையன் ஸ்தனயத்னவாக இந்த மாதிரி அப்புறம் க மூணாவது பொண்ணுக்கு செங்கடன்னு ஒரு பேர் கீக்கடன்னு ஒரு பேர் ரெண்டு பேரும் புவோ துர்காணி ஜாமேயா அப்புறம் ஜாமே ஜாமீன் சொல்லி நாலாவது பொண்ணுக்கு சொர்க்கோ நந்தி ஸ்தத்தோபவத் சொர்க்கா நந்தின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்களும் அப்புறம் விஸ்வான்னு சொல்லக்கூடிய விஸ்வா அத்வா ஜாமீர் விஸ்வான்னு அவங்கள பேர் சொல்கிறாங்க அந்த பெ பெண்ணுக்கு வந்து விஸ்வாயாம் ஸ்தான் பிரச்சே குழந்தைங்க யாரும் இல்லை சாத்தியான்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு கணாஸ்தோ சாத்தியாயாக சித்தர் சாத்தியர்கள் கிண்ணறர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த சாத்தியர்கள் சொல்லக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் சாத்தியான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு பிறந்திருக்கு அர்த்த சித்திஸ்து தத் சுதாக அப்புறம் மருத்துவத்தின்னு சொல்கிற அந்த பெண் அவருடைய அந்த பெண்ணுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது பெண்ணுக்கு ஜெயந்தன் சொல்லி மருத்துவ தியாம்பு ஜெயந்தன் சொல்லக்கூடிய பாதாபிமானி ஜெயந்தன் பிறந்திருக்கான் ஜ அந்த ஜெயந்தன் யார் இருக்கான்னோ வசுதேவ அம்சா உபேந்திரா உபேந்திரன் சொல்லக்கூடிய பரமாத்மனுடைய அம்சத்தோடு அவன் பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க அப்புறம் வசு முகூர்த்தா முகூர்த்திகா தேவகனாக நிறைய தேவர்கள் வந்து அந்த வசு முகூர்த்தான்னு சொல்லக்கூடிய எட்டாவது ஒன்பதாவது பெண்ணுக்கு அவங்க பிறந்திருக்காங்க யதாபலம் பிரய்ச்சந்தி பூதானம் காலஜம் இந்த தேவதைகள் வந்து என்னென்னா அந்தந்த காலத்தில் ஜீவர்கள் என்னென்ன செய்கிறாங்களோ அந்த சத்கர்மாக்களுக்கு தேவையான பலனை கொடுக்குறவங்களாக இருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் சங்கல்பான்னு சொல்லி கடைசி பெண்ணு அவளுக்கு சங்கல்பகா காமஹா சங்கல்பஜ ஸ்மிருதா நிறைய பேர் இந்த மாதிரி குழந்தைங்க பிறந்திருக்காங்க வசவோ அஷ்டவோசாக அந்த வசுன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு அஷ்டவசு நடுவில் வசு முகூர்த்தாவுக்கு முன்னாடி வசன ஒரு பொண்ணு அதுக்கு அந் அந்த பெண்ணு அவருடைய பொண்ணுக்கு அஷ்டவசுக்களும் துனாமக்க வசுன்னு சொல்லி கேட்குற அந்த மாதிரி அஷ்டவசுக்களும் கூட அவங்க பிறந்திருக்காங்க அதில் துரோண பிராண துருவ அர்க்க அக்னி தோஷம்

அநேக நிறைய குழந்தைங்க அவங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அர்க்கன்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டவசூர் ஒருத்தர் நாலாவது அவருக்கு வந்து சமசா சரி அவருடைய பாரியா பேர் அவங்களுக்கு தரிசாதயான்னு சொல்லி அவங்களுக்கும் நிறைய குழந்தை தருஷா முதலாத அநேக குழந்தைங்கள் அவங்களுக்கு பிறந்திருக்காங்க அக்னி தோஷம் வஸ்து விபாவசுகு அக்னிஹி அக்னி இவருடைய பாரியா பேர் வசோர்தாரான்னு சொல்லி திரவிணகான்னு சொல்லக்கூடிய நிறைய குழந்தைங்கள் அவங்களுக்கு பிறந்தாங்களா ஒரு குரூப் மாதிரி அப்புறம் சூபா வசோகம் ஸ்கந்தஸ் கிருத்திகா புத்திரஹா கிருத்திகா புத்திரனா இந்த ஸ்கந்தம் சொல்ல ஸ்கந்தனும் அங்கே பிறந்திருக்கான் ஏ விசாகா தயஸ்ததா தோஷ சார்வரி புத்திரா தோஷன்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டவசுக்கு ஷ ஷர்வரின் சொல்லி ஒரு பையனும் శిమిషుమారణు పరమాత్మనుడియశత పొంద శిమిషుమారణు అంగే పొందిరు అప్పుం వస్తోహో వస్తూను చూటౌసతారు అవకు ఆంగే రసీన్ ఒక పయనో విశ్వకర్మ చూ కృతిపతి ఇవన్న రెండు పేరం పరంధ్యక మనుష్చ మను చాక్షుషోబూత్ విశేషాద్య మనోస్థత ఇవ్వండి ఎలా అంతమరీ పరంధ్యక అప్పుీ అప్పు విభావసీ విభావసోహో

பாரசுதரனா தேவலோகத்தை வேலைக்காக இருக்கிறவங்கன்னு சொல்லி பிரஜாபதி அங்கிரச ஸ்வதா பத்னி பித்ரணா அப்புறம் அந்த ஸ்வதான் தேவி அத்தர்வா அங்கிரசன்னு சொல்லக்கூடிய அவருக்கு கிருஷாஸ்வான் சொல்லி அவருடைய பார்யா தூமக்கேத்துவன்னு அப்புறம் திருஷனான்னு அவருடைய பாரியா அவங்களுக்கு வேதசிரா தேவலா வயுணான்னு சொல்லி அந்த குழந்தைங்க அப்புறம் வினத்தான்னு சொல்லக்கூடிய தார்ச்சன் என்ன இருக்காங்களோ அவங்க வம்சத்தில் அவருடைய பாரியாவாக இருக்கக்கூடிய வினதா

கிருத்திகாதி நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களை வந்து அஸ்வினியிலேருந்து நாம் பார்க்குறோம் ஆனால் ஜோதிஷ் சாஸ்திரத்தில் எப்படின்னா கிருத்திகா நட்சத்திரம் இருந்து ஆரம்பித்து பரணி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கும் இது வந்து சந்திரனுடைய பத்னி இருபத்தேழு பேருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி இதில் ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு ப்ளே பண்ணியிருந்தார் ஒரு விஷயத்தில் இதில் சொல்லும்போது ஒரு சுவாரஸ்ய விஷயம் என்ன அப்படின்னா சந்திரனுக்கு தட்ச பிரஜாபதி தன்னுடைய இருபத்தேழு பெண் குழந்தைங்களை விவாகம் பண்ணி கொடுத்தாலும் கூட அதில் ரோஹிணின்னு சொல்லக்கூடிய கிருத்திகா ரோஹிணி நெக்ஸ்ட் நட்சத்திரம் ரோஹிணி அந்த ரோஹிணின்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு என்ன இருக்கோ அவகிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தாரன் சந்திரனது இது பார்த்து அவருக்கு ஷாபம் ஆச்சு அப்புறம் அவர் சொன்னார் எல்லோரும் சரி பண்ணாங்கன்னு அந்த கதாபாக்கம் புராணாந்தரத்தில் இருக்குது ஆனால் இது வந்து சயின்டிஃபிக்லாம் பார்க்கும்போது அதோடய டிகிரிஸ் பார்க்கும்போது அதை வச்சு சொல்லும்போது ஒருத்தர் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் ஒரு வீடியோ கிளிப்பு ஒன்று அனுப்பிச்சுருந்தார் ரோஹிணி நட்சத்திரத்து கூட டிகிரிஸ் கம்மியாக இருக்கிறதால அந்த சந்திரன் வந்து அடிக்கடி அந்த ரோஹிணி நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்குமா இந்த நட்சத்திர மண்டலங்களும் இதுக்கு மத்தியமமாக பிரதானமாக இருக்கக்கூடிய சந்திர மண்டலம் என்ன இருக்கோ இது ஒரு உலகத்துக்கு ஒரு அத்த சக்தின்னு சொல்லி அவர் வர்ணனை பண்ணார் பாகவதம் அதுதான் இங்கே வர்ணனை பண்ணிகிட்ருக்கு தட்ச பிரஜாபத்தினுடைய சாபத்தினாலே சகா அனபத்தியஹா தாசு யக்ஷ்ம கிரகார்த்திதா யாருக்கும் தக்ஷ பிரஜாபதி இருபத்தேழு பெண் குழந்தைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஷாபமும் கொடுத்துட்டார் அவங்களுக்கு அதனால் இருபத்தேழு பேருக்கும் கொ இருபத்தேழு பேருக்கும் குழந்தை பிறக்கலை அப்புறம் போய் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லாம் கேட்டதுக்காக அந்த தட்ச பிரஜாபத்தியனுடைய சாபமானதானதால் அந்த சந்திரனுக்கு குழந்த பிறக்கலை யக்ஷ்ம கிரகார்த்திதா கிரகங்கள் வந்து அவங்கள பிடிக்க ஆரம்பித்ததுதான் அது அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா சந்திரனுடைய கலா இருக்கல அந்த பிரகாஷம் இருக்குல்ல அது ஒன்றொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தித்தியில் ஒவ்வொரு நாளும் கூட அது அப்படியே நாசமாகிட்டே வந்துட்டே இருந்தது ஒன்றொன்றும் அப்படியே அழிஞ்சிகிட்டே இருந்தது அது கடைசியில் அந்த அமாவாசை திதி வரும் பொழுது கலா அங்கே இருந்தாலும் கூட எதுவும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எல்லாம் ஆகிட்டு இருந்தது தான் இது சந்திரனுக்கு தட்ச பிரஜாபத்தினுடைய சாபத்தினால் வந்த விஷயம் அப்படின்னு சொல்லி காஷப்ப பத்னா அந்த கஷப்பனுடைய பத்ரி பதிமூணு பேரில் அதித்தி திதி தனு காஷ்டா அரிஷ்டா சுரசா இலா முனி குரோதவஷா தாமரா சுரபி சரமா திமி இந்த திமின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு யாதவர்களுடைய அந்த கணங்கள் என்ன இருக்கோ அவங்களெல்லாம் ஷாபதான்னு சொல்லி சுரபிக்கு எருமைன்னு சொல்கிறாமல எருமையும் பசுக்களும் அவங்க பெற்றெடுத்த குழந்தைங்கள் அதானா உலகத்தில் இன்றைக்கி நாம் என்னென்ன ஜ பிராணிகள் பார்க்குறோமோ இதெல்லாம் இந்த தட்ச பிரஜேஸ்வரனுடைய சந்தத்திலேருந்து வந்தது பரமாத்மா பிரம்மனுக்கும் திருமுக பிரம்மா தட்ச பிரஜாபதிக்கும் ஆதேசம் கொடுத்துருக்காங்க ஆக்யா பண்ணியிருக்காங்க நிறைய குழந்தைங்கள் ஜீவர்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எந்த நம்ம அந்த பூமிக்கு அதனால் எல்லா பிராணிகளும் அவருடைய ஜீவர்களாக இருக்கிறதால அத்தனை பேரையும் ஒவ்வொரு இடத்துல எல்லாரும் அப்படியே அவங்க பெற்றெடுத்த குழந்தைங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்புறம் அதில் வந்து அதித்தி தித்தி தித்தி தேவிக்கிட்ட தைத்தியர்களும் அதித்தி தேவிக்கிட்ட தேவதைகளையும் தனுன்ற பத்னி இடத்துல தானவர்களும் இப்படி நிறையா பேர் தந்த இது முதலான இந்த கத்ரு தேவின்னு சொல்லி அந்த கத்ரு தேவிக்கிட்ட தந்த ஷூக்கான்னு சொல்லி சர்ப்பங்கள் இதெல்லாம் குரோதமான ரொம்ப கொடூரமான சர்ப்பங்கள் இதெல்லாம் அங்கே உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லி அரிஷ்டான்னு ஒரு பதிமூணு பேரில் ஒருத்தர் அவங்கக்கிட்ட கந்தர்விகளும் காஷ்டான்னு சொல்லக்கூடிய பத்தின இடத்துல அதனால் அது ஒரு குழம்பு இருக்கக்கூடிய அந்த பிராணிகள் அதெல்லாம் பிறந்தது அப்படின்னு சொல்லி ஆமில் அதில் சில பேருக்கு ஜிமூர்தா சம்பரஹா அரிஷ்டா அயக்ரீவோ விபாவசுஹு அரிஷ்டான்னு சொல்லக்கூடிய அந்த பத்னியும் இடத்துல குதிரைகள் இதெல்லாம் பிறந்து வந்தது அயோமுகமாக சங்குஷரா சர்பானு கபிலாகா அருணாகா அப்புறம் வந்து புலோமா ரிஷப்பர்வா ஏகசக்கரஹா அனுதாபனஹா தூமரகேஷா விருபாட்சா விப்ர சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள் இப்படியே பிறந்து வந்திருக்காங்க விப்ரச்சித்தியில் சிம்மிகான்னு சொல்லக்கூடிய அவனுடைய இந்த விபரீத்திய சிம்மிக்க தம்பதிகளுக்கு இடத்துல சதஞ்ச ஏக்கம் அஜீஜினத்து நூற்றி ஒரு பேர் அதில் ராகுன்னு சொல்லக்கூடியவன் வந்து ஜேஷ்டனா இருக்கலாம் கேத்து சதம் கிரகத்வஞ்ச உபாகதாக ரெண்டு பேரும் கிரகத் கூட்டத்தில் சேர்ந்தாங்களாம் அது வரைக்கும் கிரகங்கள் எத்தனைனா சப்த கிரகங்கள் இருந்தது ராகு கேத்துன்றது சாயாகிரகன்னு பரமாத்மா அவங்கள சேர்த்து அவனுக்கு நவகிரகன்னு பண்ணியிருக்கான் காரணம் வந்து அவங்க அமிர்தத்தை அமுதத்தை கடைஞ்சதுக்கப்புறம் பரமாத்மா மோகினி ரூபத்தில் எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது ராட்சசர்களுக்கு அமுதத்தை கொடுத்தா சர்ப்பத்துக்கு பாம்பு வாட்ச மாதிரின்றதுக்காக பரமாத்மா அதை கொடுக்காமல் இருந்தான் ஆனாலும் தெரிஞ்சு ஒருத்தர் நடுவில் வந்து வாங்கறதால சக்கராயதத்தால் சிரச்சேதம் பண்ணும் பொழுது அந்த நுனியில் உதட்டு நுனியில் அந்த அமுதம் சொல்போ வாங்கி குடிச்சிட்டு இருந்தான் அந்த உதட்டு நெல் குடிக்கும் கொஞ்சம் வரும்பொழுது உள்ளே போனோன்னே அப்படியே அந்த எச்சிலோடு சேர்ந்து உள்ளே முடிங்கிறது இல்லையா அதனால் பரமாத்மா சக்கராயுதம் பண்ணி அவங்கள சம்மாரம் பண்ணும்பொழுது கபந்தமாக விழுந்தான் ஒன்று சமுத்திரத்தில் விழுந்தது ஒன்று பூமியில் விழுந்தது ரெண்டுலேயுமே அந்த அமுதனது சேர்ந்திருக்கானதால் அமுதங்க டச்சானதால இவங்களை தேவதா கட்சத்தில் நாங்கள் சேர்த்துக்கிறோன்னு சொல்லி இந்திரன் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போனாரான் அப்போது அது நவகிரகங்களாச்சின்னு சொல்லி இந்த பாகவத்தை நமக்கு ஸ்ப ஸ்பஷ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க இதே மாதிரி நிறையா குழந்தைங்கள்லாம் அவங்க பிறகு தொஷ்டூன்னு ஒரு தேவதா இதெல்லாம் பிறந்த குழந்தைங்கள்னு சொல்லி அப்போது பரீட்சித் ராஜா ஒரு பிரச்சனையே பண்ணார் எஸ் ஏதோஹோ பரித்தக்தாக ஆச்சயாரையேன அற்பனசுராக இதெல்லாம் வந்தது சரி நான் ஒன்று என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா தன்னுடைய குருவே ஆச்சாரியரை இந்த தேவதைகளெல்லாம் அவங்கள வந்து அலட்சியம் பண்ணிட்டாங்க அவங்கள விட்டுட்டாங்க அவங்கள எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்க அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பகவான் சிஷியானாம் அக்கிரமம் குரோஹோ இந்த சிஷ்யர்கள் இருக்காங்கள இங்கே வந்து குருவை விட்டு அவங்கள தியாகம் பண்ணுறது அப்படின்றது என்ன இருக்கோ இது பெரிய அக்கிரமம் இது ஏன் இவங்க பண்ணாங்க எதுக்காக இது ஆச்சுன்னு சொல்லி குருத்வாரா பிரசாத கிருத்த அஹ் து இது வச்சனா ஏன் அப்படின்னா குருவினுடைய ஸ்தானம் எவ்வளோ பெருசானது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் அதுக்கு சொல்கிறாங்கிற இடத்துல விஸ்வரூபனை விஸ்வரூபாச்சாரியன்னு சொல்லி தேவதைகளுக்கு குரு பிரசாதோ பலவான் நதாஸ்மாத் பலவர்தரம்னு ஒரு வாக்கியம் இருக்கு யாருக்கு குருவினுடைய பிரசாதம் ஆகுதோ அந்த குரு பிரசாதம் தான் அவங்களுக்கு பலிஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு கிட்ட அவங்க செய்யக்கூடிய காரியத்துக்கு பலம் என்ன அப்படின்னா குருவினுடைய அந்த பிரசாதம் தான் அதனால் அந்த பக்தி தியானமும் இதெல்லாம் சித்தி ஆகணும் அப்படின்னா குருவினுடைய அனுகிரகம் ஆகணும் ஆச்சாரியருடைய அனுகிரகிறது கண்டிப்பாக சம்பாதிக்கணும் அது இல்லை அப்படின்னா இல்லாத பட்சத்தில் சத்யா அனர்த்த பரம்பரா அவங்களுக்கு என்ன ஆகும்னா எது கஷ்டமானது என்னென்னு இருக்கோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் பரம்பரையாக வந்துகிட்டே இருக்குமா அந்த கஷ்ட பரம்பரைக்கு காரணமானது என்ன அப்படின்னா குருவனுடைய காரணமானது என்னான்னா குருவனுடைய அனுகிரகத்தை பெறாமல் இருக்கிறது அதனால் சொப்னேப்பி குருகும் நாவாக வந்தவியகான்னு சொல்லி கனவுல கூட தன்னுடைய குருவை ஆச்சாரியரை அவமானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காது அதனால் அந்த பிரசாதம் சமிருத்தியாக வரணும் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அதுக்காக ராஜா இந்த பிரச்சனையை கேட்டாரோ ஏன் என்னாச்சு எதுக்காக இவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ சுக்காச்சாரியர் சொல்லும்போது இந்திரன் இருக்கிற ஒரு காலத்தில் மூணு மூணு லோகத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் நிறைய ஐஸ்வர்யம் சொர்க்கத்தில் இல்லாத ஐஸ்வர்யமாக அதுலேருந்து மதம் வந்திருந்தவருக்கு அதனால் சன்மார்க்கம் என்ன இருக்கோ அவர் அதை வந்து அந்த சன்மார்க்கத்தை தள்ள ஆரம்பிச்சார் அதை தாண்டி போக ஆரம்பித்தாரோம் இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் தர்மத்தை மீறி வேலை செய்ய ஆரம்பித்தார் அவர் அப்போ மருத்கணங்களும் ருத்ர ருத்ரகணங்களும் ஆதித்ய பன்னெண்டு பேர் ஆதித்ய சூரியனும் ரிஷிகளும் விஸ்வே தேவதைகள்னு சொல்லி சாத்தியர்கள்னு சொல்லி சில பேர் சித்த சாரண கந்தர்வர்கள் சொல்லி இன்னும் நிறைய முனிகள் ரிஷிகள் பிரம்ம ஜானியாக இருக்க சத்ருமுக்க பிரம்மனுடைய ஜானத்தை அடைஞ்சவங்க ஆமேலே வித்யாதராக இதெல்லாம் ஒவ்வொரு குரூப்பு தேவதா லோக்க தேவலோக்கத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லோக்கம் இருக்குது அங்கேருந்து ஒவ்வொரு வேலையை செய்யக்கூடியவங்க இவங்களாம் அப்சரா ஸ்திரீகளும் கிண்ணற பதகோர கைகி இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து பரமாத்மாவை சேவை பண்ணுறாங்களாம் அதான் முப்பத்து மூணு கோட்டி தேவதைகள்னு சொல்லுவது எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ணுறது கானம் பண்ணுறது சேவை பண்ணுறது இந்த தேவதைகளெல்லாம் இவங்க எல்லாருக்கும் அதிபதியாருன்னா இந்திரன் இப்போ பாருங்கப்பா இந்திரனுக்கு எந்த அளவுக்கு மதம் வர்றதுக்கு காரணமாகும் இது அப்படின்னு சொல்லி அப்போது தன்னுடைய ஆசனத்தில் அவர் உட்காந்துருக்காரு உட்கார் உட்காந்துருக்கும்போது சந்திர மண்டலத்தில் எந்த அளவுக்கு அந்த காந்தி இருக்குமோ அந்த மாதிரி கம்பீரமாக உட்காந்துருக்காராம் அமர வஜனாதிபதி எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஆசனத்தில் அவருக்கு வந்து பக்கத்தில் அந்த சேவக்கர்கள்லாம் அவங்க விசிச்சு விசிறிச்சுட்டே இருப்பாங்க விசிறி விசிறிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் விராஜமானராக உட்காந்துருக்கார் அப்போது சஹா அர்த்தாசனையாபிஷம் பௌலோமின்னு சொல்லி அவருடைய பத்னி சசிதேவின்னு சொல்லுவாள் எல்லாரும் அந்த பத்னியும் தன்னுடைய ஆசனத்தில் அர்த்த ஆசனத்தில் உட்கார வச்சுருக்காரு அப்போ அந்த பரமாச்சாரியராக இருக்கக்கூடியவர் அவங்களுடைய தேவதைகளுக்கு குலகுருவாக இருக்கக்கூடிய ப்ரகஸ்பத்தி ஆச்சாரியம் சொல்லி நவக்கிரகத்தில் குரு கிரகம் என்ன பார்க்குறோமோ அவர் தான் இவங்களுக்கு வந்து தேவதைகளுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் அடுத்தது சுக்கர கிரகன் என்ன பார்க்குறோமோ சுக்கராச்சாரியன்னு சொல்லி அவர் அசுர குருவாக இருக்கக்கூடியவர் வரும்பொழுது நாபியானந்தத்தை சம்பிராப்தம் இந்திரன் பார்த்த உடனே அதை பார்த்து ஏந்திரிக்கலையே ஒன்றும் பண்ண எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் சொல்லி வர வர சொல்லணும் உள்ளே வர சொல்லணும் இதெல்லாம் செய்யணுமே இதெல்லாம் எதுவுமே செய்யலை அவங்க வந்ததுக்காக சந்தோஷப்படணும் இல்லையா அந்த சந்தோஷத்தை கூட அவர் படலையா நாப்பிய நந்தது அப்படின்னா சந்தோஷ் சந்தோஷமாகலைன்னு அர்த்தம் சந்தோஷமாக அவரை பூஜை பண்ணியிருக்கணும் அதை பண்ணலை பிரத்யுத்தான ஆசனாதிபதி எழுந்து அவங்களுக்கு மரியாதை பண்ணி நமஸ்காரம் பண்ணி ஆசனத்தை கொடுத்து உட்கார வச்சு கால் அலம்பி இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இதை பண்ணாமல் வாச்சஸ்பத்திய முனிவரம் சுரா நமஸ்கிருதம் நோச்சச்சால ஆசனார் இந்திரஹா பசன் நப்பி அவர் வந்ததை பார்த்துட்டே இருக்கா இந்திர ஆனாலும் அந்த ரிஷி சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த ப்ரஹஸ்பதி ஆச்சாரியார் பொழுது தேவதைகளுக்கு தேவதைகளும் அவசரர்களும் நமஸ்காரம் பண்ணுவாங்களாம் அந்த அளவுக்கு மகாஜானி ஆனால் தன்னுடைய ஆசனத்துலேருந்து இல்லை ஆடக்கூட இல்லை உடம்பு அப்படியே உட்காந்துருந்தா பசியன் நப்பி பார்த்தாலும் கூட அப்படியே உட்காந்துருந்தா அப்போது மகாக்யானியாக இருக்கக்கூடிய அந்த ப்ஹஸ்பத்தியாச்சார யோசனை பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாரான் வித்வான் ஸ்ரீமத் அபிக்ரியாம் இவனுக்கு ரொம்ப மதம் வந்திருக்கு இவன் கூட இனிமேல் நம்ம இருக்கிறது மரியாதை இல்லைன்னு சொல்லி எந்த ஐஸ்வர்யத்தினுடைய காரணத்தினாலே இவனுக்கு மதம் வந்திருக்கோ இது விகாரம் ஆயிருக்கானோ இனிமேல் அங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கேருந்து அந்த ப்ஹஸ்பத்யாச்சாரர் அங்கேருந்து வந்து வந்துட்டார் வந்துட்டாரங்க இதானிமேவோ குரோஹோ ஏழனம் இதுதான் அந்த குருவுக்கு அவங்க பண்ண அவமானம் பெரிய அவமானத்தை பண்ணி வச்சுட்டாங்களே அவங்க இந்த பெரிய அவமானத்தோட வந்து போ வந்தபோது அல்ப புத்தினால் காக்கிறதா வந்து எதையும் சேம வீட்டுக்கு வந்துட்டார் எதுவும் பேசலை அவர்கிட்ட இது என்ன அப்படின்னா நமக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னா பெரியவங்க வந்தால் நம்முடைய தர்மம் இது பிராச்சீன காலத்தில் இதான் சொல்லிக் கொடுப்பாங்க வீட்டெல்லாம் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தால் பெரியவங்க யாராவது வந்தாங்கன்னா எல்லோரையும் கூப்பிடுவாங்க அவங்கள நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க அவங்க ஏதாவது நல்லது சொன்னால் அதுபடி கேட்கணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பழைய காலத்தில் நடந்து வந்த ஒரு தர்ம பிரச்சாரம் இதெல்லாம் அப்போ பிரதிபித்யேந்திரா அவனுக்கு வந்தது மட்டும் இல்லை நேரங்காலம் இல்லாமல் இவங்களாம் வராங்கன்ற மாதிரி மனசில் அதையும் கொஞ்சம் அவனுக்கு மனசில் இருந்தது ஓஹோ மயா அசாது கிருத்தம் வைத பிரபுத்தினா அப்புறம் அவனுக்கு தெரிஞ்ச வந் தெரிய வந்தது ஐயோ ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ப்ரஹஸ்பதி ஆச்சாரர் வரலே வரலையே எங்கோ எழுந்து போனாரே இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஆச்சாரியார் வரவே இல்லை அப்போ அவனுக்கு புரிய ஆரம்பித்தது நான் தப்பு பண்ணியிருக்கேன் என்னுடைய குரு ஆச்சாரியார் வரும்பொழுது நான் எழுந்து அவங்க அங்கே எல்லோரும் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு ஆசனாதிகளை கொடுத்து நாம் பூஜை பண்ணியிருக்கணும் தப்ர புத்தினா புத்தின உண்மத்தன மத மதம் இருந்ததால் அந்த ஐஸ்வர்ய மதம் இருந்ததால் இந்த சபாக்கு அவர் வரும்பொழுது அவரை யாரும் நான் கவனிக்கவே இல்லை வேணும்னு அவங்கள விட்டுட்டேன் சதசி காற்கிருத்த ஹா காற்கிருத்தனா திக்காரம் பண்ண அலட்சியம் பண்ணுறதுன்னு அர்த்தம் கோ கிரிகேத் பண்டிதோ லட்சுமி திரிவிஷ்டபத்தேரப்பி அந்த பத்தின்னா த்ரிலோகத்துக்கும் அதிபத்தின்னு அர்த்தம் என்ன தான் த்ரிலோகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட நல்ல ஜானியாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மகானுபாவனும் கூட லட்சியம் பண்ண மாட்டாங்க இவங்களை எப்படி இந்த சன்னது செஞ்சதெல்லாம் தவறு இல்லைன்னு சொல்லி மன்னிப்பாங்களா என்ன செஞ்சது பெரிய தவறு அது அதனால் என்ன யோசனை ஆச்சுன்னா அந்த அவசர அவசுர பாவம் வந்துருந்தங்க உங்களுக்கு ராஜர்கள்லாம் உட்காரக்கூடிய அதுக்கு யோக்கியமான சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்திரனும் எழுந்து நின்று பண்ணலத்துக்காக சில பேர் வந்து ஒரு காரணம் சொன்னாங்களாம் ராஜோக்கிய சிம்ஹாசனம் அதிர்ஷ்டிதோனா பிரத்யுத்திஷ்டேதா இது சாஸ்திரக்கார வச்சனாத் கதம் அசுரம் பாவம் சாஸ்திரத்தில் என்ன நியமம் அப்படின்னா ராஜர்களுக்கு யோக்கியமான சிம்ஹாசனத்தில் அவங்க உட்காந்துருக்கும் பொழுது யார் வந்தாலும் ஏந்திரிக்கக்கூடாதுன்னு சில இடத்துல அந்த மாதிரிலாம் கிரமங்கள் இருக்குது இப்போது யாராவது வந்து பகவத்கதா இந்த மாதிரி பாகவதத்தை சொல்லிகிட்டே இருந்தால் அவங்களுக்குள்ளே வந்து சாட்சாத் வியாச பகவானுடைய வேதவியாச பகவானுடைய சன்னிதானன்னு இருக்குது அதனால் யாரார் வந்து அவங்க எழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது ஏன்னா வாங்கன்னு சொல்லலாம் அத்வா அந்த புராணத்தை யார் சிரவணம் பண்ணிட்டுருக்காங்களோ அந்த புராண புராணத்துக்கும் உபன்யாசத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி அதுக்கு வந்து ஹிம்சை ஆகிற மாதிரி எழுந்து போகிறதோ கத்தி பேசுகிறதோ இல்லை வரவங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதோ இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு இருக்குது சாஸ்திர நியமம் இதெல்லாம் அதை சொல்லி சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஸ்திரத்தில் பொழுது அவர் எந்திரிக்கல அப்படின்னா அசுர பாவம் இது ஆசுர அந்த அசுர பாவனை அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்தது அப்படின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அந்த பரமேஷ்டதீஷனம் சிம்மாசனஸ்தானம் இந்த சிம்மாசனத்தில் உட்காரது அப்படின்றது ராஜா கலவில் தான் பிரத்யுத்தானம் நக்கூறியாத்தின்னு சொல்லி யார் சொன்னி எழுந்து நிற்க வேண்டியதில்லைன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க அப்படின்னா தன்னை தான் பெரிய ஜானியாக யார் நினச்சிருக்காங்களோ அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க அது உத்தம தர்மத்தை அவங்க யாரும் தெரியாதவங்கன்னு அர்த்தம் அதனால் அந்த மாதிரி நியமம் இல்லை இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அஷ்டமஸ்கந்தத்துலேயும் இருக்குது இந்திரத்யும்ன ராஜான்னு சொல்லி அகஸ்திய மகரிஷிகள் வரும்பொழுது எழுந்து அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் வீட்டில் ஏதோ பூஜை இருந்தான் அகஸ்திர ரிஷிகள் வந்தாங்க அங்கேருந்து வரும்பொழுது எழுந்து எழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு சாஸ்திர நியமம் இருக்குது எந்த எதுவுமே பண்ணலை அவர் கோபத்தோடு என்ன பண்ணுன்னா ஷாபம் கொடுத்துட்டாராம் இந்த மதம் உனக்கு எங்கே இருக்க வந்திருக்கிறதா அதனால மதங்கிறது எங்கே இருக்கும் யானைக்கிட்ட ஆனதால நீ யானையாக போகணும்னு சொல்லி யானையாக பிறக்கணும்னு சொல்லி ஷாபம் கொடுத்துட்டாராம் அதுதான் அந்த கஜேந்திர மோட்சணம்னு சொல்லி அஷ்டமஸ்கந்தத்தில் நாம் கேட்குறோம் அதனால் அது சரியில்லை அப்படின்னு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா தாதிரஷானாம் பாக்கே அந்த மாதிரி யார் அறையும் குறையுமா விஷயத்தை தெரியாமல் யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய வாக்கியத்தில் எப்போயும் கூட நம்பிக்கையை வைக்கக்கூடாது விஸ்வாசம் பண்ணக்கூடாது ஏன்னா அது அனர்த்தமான பலனை கொடுக்குன்றத இங்கே ஸ்பஷ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்குறது அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னா திரிவிஷ்டுபம் கிங் கணையே எல்லோரும் எந்த ரீதியில் என்ன ஏயா அகம் அவசுரம் பாவம் நீத்த ஆத்ய விபுதேஸ்வரா பாரமேஷ்டி ஆதிபத்திய ஆதிபத்தியம் என்ன இருக்கோ இதெல்லாம் வச்சுட்டு ந பிரத்யுஷ்டேதி அப்படின்னு சொல்லி தர்மத்தை சொல்கிறாங்க ந பரம் விது சரியான தர்மத்தை அவங்க தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னா பததாம் தமசு ஹதா யார் இந்த மாதிரி தவற சொல்கிறாங்களோ தமசுன்னு சொல்லக்கூடிய மகா நறுக்கமான பெரிய நறுக்கத்தில் அவங்க விழுந்துருவாங்களாம் ஏ ஸ்ரத்யுகு வச்சஸ்தேவை மஜ்ஜந்த் இவ இந்த மாதிரி அரையும் குறையுமா சொல்லக்கூடிய சாஸ்திர விதானங்கள்னு என்ன இருக்கோ யாரோ செஞ்சதெல்லாம் இது சரின்னு யார் இதில் விசுவாசம் பண்ணுறாங்களோ அவங்க எப்படி அப்படியே மொழிகிடுவாங்க அப்படின்னா அவங்களுடைய நறுக்கத்தில் அஷ்மப்ளவா இவை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க அஷ்மப்ளவான் பிளவான்னா படகு அஷ்மான்னா கல் கல்லில் படுகை செஞ்சுட்டு நான் இந்த கடலை கடந்து போகிறேன் அப்படின்னு போனால் என்ன அவங்க அதில் மொழிகிடுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி அசாஸ்திரியமான தர்மங்களை நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னா அது கல் படகுலேயும் மண் குதிரையிலும் போகிற மாதிரி நாம் கீழே தான் அதுக்காக அகம் அமராச்சாரியம் அகத அகாத திஷனம் திஜம் பிரசாத ஈஷே கம்பீரமான புத்தி இருக்கக்கூடிய அப்படிப்பட்டிய மகானுபாவரான அந்த குரு ஆச்சாரியரை நான் எப்படியாவது பற்றி சந்தோஷப்படுறேன் சந்தோஷப்படுத்துகிறேன் சந்தோஷப்படுத்தி என்னுடைய காலை அவங்களுடைய பாதத்தில் வச்சு ஸ்பர்ஷம் பண்ணி சாஷ்டாங்கமான நமஸ்காரம் பண்ணி அவங்கள கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு அவருடைய வீட்டுக்கு வந்தான் ஆனால் வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டில் பார்த்தா அவன் கண்ணுக்கு படல ஆனால் பாகவத என்ன சொல்கிறதுனா வீட்டில் அங்கே எதிரில் உட்காந்துருந்தாரான் ப்ரஹஸ்பதி ஆச்சாரர் ஆனாலும் கூட அவன் கண்ணுக்கு புலப்படலைன்னு சொல்லி அதிர்ஷ்டாங்கத்தையும் அதிர்ஷ்டம்னால் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தார்னு சொல்லி எப்படி அதுக்கு சாத்தியமாக ஆச்சு அப்படின்னா அதிர்ஷ்டாங்கத்தையும் அத்தியாத்மாயையா அத்தியாத்மாயான்னு அவருடைய யோக சாமர்த்தியத்தினால் தன்னுடைய அந்த சுரூபம் என்ன இருக்கோ தன்னுடைய உடலை மறித்து மறைஞ்சு உக்காந்துருந்தாரலாம் சரி குரு அங்கே இல்லை அப்படின்னு பார்த்து அங்கெல்லாம் பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல தியாயந்தியா சுஷாயுக்தா சர்ம நாதா ஆத்மனஹா எல்லாம் யோசனைலாம் பண்ணி பார்த்தான் எங்கே போயிருப்பார் இன்னும் இல்லை இங்கேயும் இல்லையான்னு சொல்லி ஒன்றும் தெரியல அப்புறம் தன்னுடைய இதுக்கு வந்துட்டான் சிம்மாசனத்துக்கிட்டே வந்துட்டான் தன்னுடைய லோக்கத்துக்கு வந்தான் இது அசுரர்களுக்கெல்லாம் தெரிய வந்தது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்துலேருந்து தேவதைகளையை எப்பையும் காப்பாற்றுறதே ப்ரஹஸ்பதி ஆச்சாரியர் தினமும் அங்க ஒரு யாகம் ஆகிட்டே இருக்கும் அந்த யாகத்தினுடைய மகிமையினால் தேவதைகள் பலிஷ்டராக இருந்ததால் அசுரர்களை வந்து அவங்கள யுத்தத்தில் அவங்கள வெல்ல முடியாமல் இருந்தது அது இது இப்போது ப்ரஹஸ்பதி ஆச்சாரார் தேவதைகளெல்லாம் விட்டுட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த தேவதைகள் கூட யுத்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த சுக்கராச்சாரியர்கிட்ட போய் எல்லாரும் சரணாகத்தி ஆகி ஆகிட்டு அசுரர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா அவர் சுக்கராச்சார் ஒரு யாகத்தை பண்ணி அவங்களுக்கு நல்லா பலிஷ்டராக ஆகும்படி அவங்களெல்லாம் செஞ்சு அங்கேருந்து அங்கெல்லாம் சக்ருஹு துர்மதா ஆத்தாயினாக அசுரர்கள்லாம் எப்படிப்பட்டாங்க அப்படின்னா எந்த அதர்மத்தையும் செய்யக்கூடிய துணிவு இருக்கிறவங்க அவங்கலாம் அவ்வளோ தைரியம் அவங்களுக்கெல்லாம் உடனே தீட்சணமான தன்னுடைய ஆயுதத்தில் எல்லாம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது தேவதைகளுக்கு சில பேருக்கு அங்கே விக்லமாச்சின்னு சொல்லி அங்கேனா சில பேருக்கு விரல் போச்சு சில பேருக்கு கை கட் கட்டாயிடுச்சு சில பேருக்கு சில பேருக்கு கால் இல்லாமல் பண்ணிட்டாங்க காலை காலை வெட்டிட்டாங்க எல்லாம் நிறைய எத்தனை தேவத்துகளுக்கும் உடம்பில் அப்படியே ரத்தப்பிரவாகுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லோரும் துக்கத்தோடு இருந்தாங்களாம் அந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் சத்ருமுக பிரம்மனை சரணாகத்தை அடைஞ்சாங்க அந்த கந்தராகா எல்லோரும் சரணாகத்தை அடைஞ்சாங்க அப்போது தன்னை தேடி வந்து அவங்கள பார்த்த உடனே சாக்சாத் அந்த சத்ருமுக பிரம்மா ரொம்ப கிருப்பையோட தயையோடு அவங்கள பார்த்து முதல்ல அவங்களை சாந்திப்படுத்தினாராம் ரொம்ப துக்கத்தோடு வந்திருக்காங்கன்னு சொல்லி அஹோபத சுரஸ்ரேஷ்டாஹா அபத்ரம் வக்ரதம் மகது பிரம்மிஷ்டம் பிராமணம் தாந்தம் ஐஸ்வர்யா நாபிய நந்ததா சுரசிரேஷ்டாக தேவதைகளிலையும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய ஹே தேவதைகளே உங்களுக்குலாம் இப்போ கஷ்டம் வந்திருக்குன்றது எனக்கு தெரியும் எதுக்காக வந்திருக்க அப்படின்னா பிரம்மிஷ்டம் பிரம்மானா பரபிரம்மன் அர்த்தம் இந்த இடத்துல பரபிரம்மனோட சாட்சாத் சுவாமி ஸ்ரீஹரியன் இடத்துல எப்போயும் தன்னுடைய மனசை வச்சிருக்கக்கூடிய பிராமணம் அந்த ப்ரஹஸ்பதி ஆச்சாரியரை தாந்தம்னா சாந்தமாக இருக்கக்கூடிய தன்னுடைய இந்திரியங்களை நிகிரம் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களுத்திலையும் இருக்கக்கூடிய அவரை நந்தத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தலை அவங்கக்கிட்ட அவங்க அவங்களுடைய அவருடைய கோபத்தை சம்பாதிச்சிருக்கீங்க அதுக்காக தான் அவங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யமும் போகி இந்த இந்திரலோகத்தெல்லாம் விட்டுட்டு சொர்க்க லோகத்தை விட்டுட்டு எல்லாரும் இங்கே அவ வெளியில் வந்து கஷ்டப்பட்டு பட்டுருக்கீங்க யுத்தத்தில் இந்த தேவதைகளெல்லாம் இப்படிலாம் உடம்பெல்லாம் நிறையா காயம் ஆகிற மாதிரி நிறையா தேவதைகளுக்கு மரண வரும்பாடி பண்ணி எல்லோரையும் அந்த அவசரர்களெலாம் ஜெயிச்சு ஸ்வர்கலோகத்தினுடைய ஆதிபத்தியத்தை அசுரர்கள் எடுத்துட்டாங்களாம் அவங்களுடைய கண்ட்ரோலில் சொர்க்க இருந்தது அப்போ தஸ்யா தஸ்ய அயம் அனயசிய அனேசே அப்படின்னா அந்நியாய் நீங்கள் என்ன இந்த அந்நியாயம் பண்ணியிருக்கீங்களோ அந்த அந்நாயத்தினுடைய காரணமாக உங்களுக்கு எல்லாம் இந்த துக்கங்களாக வந்திருக்கு அதுக்கு ஒரு கிரந்தத்தில் ஒரு வாக்கியம் ஒன்று உண்டு பிராமணம் குலசம்பன்னம் பக்தம் விஷ்ணோர் மகாத்மனாக ஆயாந்தம் வீட்ச நோத்திஷ்டே சதுக்கை பரிபூயத்தேன்னு சொல்லி நல்ல குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய பரமாத்மனிடல சாட்சா ஸ்ரீஹரினுடைய மகாபக்தி அவரிடத்தில் பக்தியை செலுத்தி அவருடைய பக்தனாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிராமணனானது வரும்பொழுது அவனை பார்த்து எழுந்து அவங்களுக்கு வாங்கன்னு வணக்கம் வைக்கல அப்படின்னா துக்கைகி பரிபூயத்தை எல்லா துக்கங்களோட அவங்க சூழ்ந்து இருப்பாங்க எல்லா துக்கங்களும் அவங்களுக்கு சூ சூழ்ந்து இருக்கும் என்ன துக்கத்தையே எப்பயும் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் எந்த சுகத்தையும் பார்க்க முடியாது சுகம்னு இருந்தாலும் கூட அந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது சு சுகத்தை சுகமாக அனுபவிக்கணும் துக்கத்தோட சுகத்தை அனுபவிச்சா அதில் என்ன ருச்சி இருக்குது அது இந்த கிரந்தங்கள் சொல்லுறது அது அந்த ரீதியில் சசியம் அணைய சாத்தம் அதுக்கு தான் இது காரணமாச்சு உங்களுக்குன்னு சொல்லி மகவன் துஷத பஷப்பிரட்சி நான் குரு அத்திக்ரமா ஹே மகவன் இந்திரனுக்கு மகவன் பேர் ஹே இந்திரா பாத்தியா நீ யார் தன்னுடைய குருவை ஆச்சாரியரை அதிக்கிரமணம் பண்ணுறாங்களோ அவங்களே உல்லங்கனம் பண்ணுறாங்களோ அலட்சியம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன கத்தியாகும் துவேஷத்தினால என்ன கத்தியாகும்னு இப்போ நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன பண்ணாங்க அசுரர்களெல்லாம் காவியம் ஆராத்திய பக்தி தக சுக்கராச்சாரிய பக்தியோட ஆராதி ஆராத்தியம் ஆராதனம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணி அவர்கிட்ட வரத்தை வாங்கி எல்லாரும் வந்து உங்களுக்கு உங்கள் கூட யுத்தத்தை பண்ணி எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க திரிவிஷ்டபம் கிம் கனயந்த் அபேத்தியம் மந்திராக ப்ரூ குணானாம் மனுசூட்சி தார்த்தாக திருவிஷ்டப்பண்ண சொர்க்கத்துக்கு பேர் சொர்க்க தயனிக்கெல்லாம் அவங்க ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க ஏன் காரணம் அப்படின்னா நீங்கள் பண்ண தவறால் தான் அதனால் திரும்பியும் விப்ர கோவிந்த கவீஸ்வரானாம் பவந்தி அபத்ராணி நரேஸ்வரானாம் இந்த ராஜ்யபாரத்துக்கு தர்மத்தில் நல்லா மனசு இருக்கக்கூடிய தர்மத்தோட இந்த ராஜ்ய பரிபாலனை ஆகணும்னு நினைக்கக்கூடிய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரஜைகளும் சமமாக நினச்சி அவங்களுக்கு எல்லோருக்கும் உபகாரம் செய்யக்கூடிய நல்ல மனசோட ஒரு அதிபதி வர்றதுங்கிறதே அது ஏன்னா ராட்சஸர்கள் அவசர அவசரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம் காத்துட்டே இருப்பாங்களாம் எப்போ இவங்க ஏமாறுவாங்க எந்த இடத்துல இவங்களுடைய பலம் கம்மியாகும் எந்த காலத்தில் இவங்களுடைய பலம் கம்மியாகும் அந்த காலத்துக்கு போயிட்டு அவங்கள அந்த சொர்க்க பூமியை நாம் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாம் இதை பார்த்துட்டே இருப்பாங்களாம் அந்த மாதிரி பார்த்ததால் வந்தவனே நீங்கள் செஞ்ச அந்த தவறு அவங்களுக்கு சொ அனுகூலமானதால் அந்த யுத்தத்தில் நீங்களாம் தோற்றுருக்கீங்க அவங்க ஜெயிச்சு அந்த சொர்க்கத்தினுடைய ஆதிபத்தியத்தை அவங்க எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க நான் விப்ர கோவிந்த பவந்த் பவந்தபத்ராணி நரேஸ்வரானாம் விப்ர கோவிந்த ವಿಪ್ರ ಗೋ ಗೋವಿಂದ ವಿಪ್ರನ್ನ ಅಧ್ಯಯನ ನಲ್ಲಾ ಪನ್ನೂ ಪ್ರಾಮಣಗಳಿಡುತ್ತ ವಿಪ್ರಕ್ತಿ ಅವ್ನ ಪಾತ ಕೌರವತೋ ನಮ್ಮ ಪಾಕ್ರೆ ನಮಗೆ ನಲ್ಲದು ಭಾಗವತೆಯ ಅಭಿಪ್ರಾಯ ಅದು ಅದೇ ಮೇರೆ ಗೋ ಪಶು ಕಲಂ ಗೋವಿಂದ್ರಾ ಪರಮಾತ್ಮ இங்கே விப்ர கோ கோவிந்தன் சொல்லாமே விப்ர கோவிந்தன் ஒரே பதத்தில் ஏன் சொல்லுது அப்படின்னா அவினாபூதன்னு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லுவான் இதெல்லாம் சேர்ந்தது அது ஒன்றுக்கொன்று சேர்ந்து இருக்கிறதால இது எல்லாமே இருக்கணுன்றதுக்காக பாகவதக்காரன் இந்த மாதிரி ஒரு பதப்பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நரேஸ்வரானாம் அபத்ராணி பவந்தி யார் இந்த மாதிரி கோவின் எடுத்தலையும் கோவிந்தன் எடுத்தலையும் விப்ரர்கள் இடத்துலையும் பக்தியை செலுத்துறது இல்லையோ அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் கண்டிப்பாக வரும் தத் வி விஸ்வரூபம் பஜதாசோ அதுக்கு விஸ்வரூபாச்சாரியர்னு ஒருத்தருக்கார் நல்லா அத்தியனம் பண்ணவர் அவர் உங்கள் சொர்க்கத்தில் எப்பயும் யாக நருது ஆகிட்டே இருக்கணும் அதுக்காக நீங்கள் போய் அந்த விஸ்வரூபாச்சாரியர் நமஸ்காரம் பண்ணி சரணாகத்தி ஆனீங்கன்னா டெய்லி அவர் வந்து உங்களுக்கு இந்த யாக யும் சொல்லி செஞ்சு வைப்பார் அப்படின்னு சொன்னாராம் ஸ்ரீ கிருஷ்ணா